இன்றைக்கு நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன், ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நின்ற 40 இடங்களிலும் வென்றது என்பதையும் கடந்து திமுக கூட்டணியில் நின்ற வேட்பாளர்கள், அவர்களை எதிர்த்து நின்ற வேட்பாளர்கள் அனைவரும் கட்டுத்தொகையை இழந்தார்கள் என்கின்ற ஒரு செய்தி ஜூன் மாதத்திற்கு பிறகு வரவிருக்கிறது. இங்கே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரோட் ஷோ செய்து கொண்டிருக்கிறார். எந்த இடத்தில் அவர்கள் காலூன்றவே முடியாது என்று காலத்துக்கு முடித்தார்களோ அந்த சாலைகளில் ரோட் ஷோ செய்கிறார்கள். நீங்கள் அங்கே ரோட் ஷோ மட்டும்தான் செய்ய முடியும். மக்கள் இன்றைக்கு மகத்தான வெற்றியை திமுக கூட்டணிக்கு தர தயாராக இருக்கிறார்கள். இந்த தொகுதியின் வேட்பாளராக களமிறங்கியிருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவின் வேட்பாளர் 2 நாட்களுக்கு முன்னால் சோழிங்கநல்லூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டம் ஒன்றில் பேசியிருக்கிறார். கலைஞர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் விரும்பினால் நாளையே கூட அந்த மருத்துவமனைக்கு நாங்களே அழைத்து சென்று காட்ட தயாராக இருக்கிறோம். நீங்கள் 2 மாநிலங்களில் ஆளுநராக இருந்தீர்கள். நீங்கள் ஆளுநராக அந்த பதவியை அனுபவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் நீங்களே கூட எல்லா இடங்களிலும் சொல்லி வருகிறீர்கள், எனக்கு தினந்தோறும் காலையில் எழுந்து கொண்டால் 20 பணிப்பெண்கள், 200 காவலர்கள், 7-8 கார்கள், மிக விசாலமான ஏக்கர் கணக்கிலான பங்களா, மிக அழகாக நான் ஒரு சொகுசான வாழ்க்கையை அனுபவித்து வந்தேன். அந்த நேரத்தில் நான் அதை விடுத்து இப்போது மக்கள் பணியாற்ற வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சொகுசான வாழ்க்கையை அனுபவித்து வந்தேன் என்று சொன்ன தமிழிசை சவுந்தரராஜன் சொகுசான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் தென்சென்னை மக்களின் மருத்துவ தேவையை வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு 454 கோடி ரூபாய் செலவில் மருத்துவமனையை கட்டியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, நீங்கள் கவர்னராக இருந்த காரணத்தினால் இந்தியாவில் இருக்கிற 36 மாநிலங்களைச் சேர்ந்த கவர்னர்களும் உங்களுக்கு பழக்கம் இருப்பார்கள், நிச்சயம் பரிச்சயம் இருக்கும். அவர்களையெல்லாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்கள். உங்கள் மாநிலத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைகளில் என்னென்ன சேவைகள் இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். வருகிற 19ஆம் தேதி நடைபெறவிருக்கிற தேர்தலில் சைதாப்பேட்டையில் இருக்கிற ஒட்டுமொத்த வாக்காளர்களும் 100% உதயசூரியனுக்கு வாக்களித்து பெரும் மதிப்பிற்குரிய அம்மையார் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைப்பதுதான். 2019 நடைபெற்ற தேர்தல் தான் தமிழக அரசியல் வரலாற்றில் அதிகபட்சமான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணியைச் சேர்ந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம். இதுவரை 17 முறை தேர்தல்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. 17 முறை நடைபெற்ற தேர்தல்களில் 17வதாக நடைபெற்ற தேர்தல் தான் நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றில் அதிகபட்சமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் நாடாளுமன்றத்திற்கு சென்றார்கள் என்பதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். பெருமதிப்பிற்குரிய அண்ணன் TR பால் அவர்களும் மரியாதைக்குரிய திண்டுக்கல் வேட்பாளர் அவர்களும் 500,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு சென்ற வரலாறு என்பது 2019 நடைபெற்றது. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, 500,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசம் என்பது ஒரு உலக சாதனையாகவே இருந்தது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தலைமை பொறுப்பேற்று தேர்தல் நடத்திய 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடங்களில் தமிழ்நாட்டிலேயே 500,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் திருப்பெரும்புதூரும் நம்முடைய திண்டுக்கல் தொகுதியும் வெற்றி பெற்றது. 4 இடங்களில் 400,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. 8 இடங்களில் 3,000,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த கூட்டணி வெற்றி பெற்றது. 9 இடங்களில் 2,000,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த கூட்டணி வெற்றி பெற்றது. 11 இடங்களில் 100,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த கூட்டணி வெற்றி பெற்றது. எனவே கடந்த தேர்தல் என்பது 500,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் 2 இடங்களிலும், 400,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் 4 இடங்களிலும், 300,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் 8 இடங்களிலும், 200,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் 9 இடங்களிலும், 100,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசம் என்கின்ற வகையில் 11 இடங்களிலும் வெற்றி பெற்று 40-39 இடங்களில் அன்றைக்கு இந்த கூட்டணி மகத்தான வெற்றியினை பெற்றது. இன்னைக்கு மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம், தமிழ்நாட்டு மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிற எழுச்சி, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு தமிழகத்திற்கு செய்திருக்கிற சாதனைகளை இன்றைக்கு உணர்ந்திருக்கிற மக்கள், அவர்கள் மனதில் ஏற்பட்டிருக்கிற மகத்தான மாற்றம், இன்றைக்கு நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன், ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நின்ற 40 இடங்களிலும் வென்றது என்பதையும் கடந்து திமுக கூட்டணியில் நின்ற வேட்பாளர்கள், அவர்களை எதிர்த்து நின்ற வேட்பாளர்கள் அனைவரும்
கட்டுத்தொகையை இழந்தார்கள் என்கின்ற ஒரு செய்தி ஜூன் மாதத்திற்கு பிறகு வரவிருக்கிறது. இங்கே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரோட் ஷோ செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு பனங்கள் பூங்கா எதிரில் தியாகராயர் சாலையில் அவர்கள் முடிவெடுத்திருக்கிற இடமே சரியான இடம் இல்லை. பனங்கள் பூங்கா, தியாகராயர் சாலை, நாயர் சாலை சந்திப்பு, இப்படி அதே போல் அங்கே அமைந்திருக்கிற பூங்காக்கள், டாக்டர் நடேசன் பூங்கா, இந்த இடத்தில் எந்த இடத்தில் அவர்கள் காலூன்றவே முடியாது என்று காலத்துக்கு முடித்தார்களோ அந்த சாலைகளில் ரோட் ஷோ செய்கிறார்கள். நீங்கள் அங்கே ரோட் ஷோ மட்டும்தான் செய்ய முடியும். மக்கள் இன்றைக்கு மகத்தான வெற்றியை திமுக கூட்டணிக்கு தர தயாராக இருக்கிறார்கள். 2 கிலோமீட்டர் நீளத்திற்கான அந்த சாலையில் இருமருங்கிலும் கலை நிகழ்ச்சிகளும் கூத்தும் கும்மாளமுமாக இருக்கிறதே தவிர மக்கள் இதுபோல் அமர்ந்து நம்முடைய ஆசிரியர் பெருமகனாரின் உரையை கேட்பதற்கு எந்த அளவுக்கு ஆவலோடு இன்றைக்கு நீங்கள் ஆயிரக்கணக்கில் அமர்ந்திருக்கிறீர்களோ இது போன்றது ஒரு எழுச்சி எங்கேயும் இல்லை. இப்படி இந்த கூட்டணியின் வெற்றி என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. நான் நேற்றைக்கும் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் சொன்னேன், இந்த தொகுதியின் வேட்பாளராக களமிறங்கியிருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவின் வேட்பாளர் 2 நாட்களுக்கு முன்னால் சோழிங்கநல்லூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டம் ஒன்றில் பேசியிருக்கிறார். கலைஞர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நான் உடனடியாக அவருக்கு பதிலளிக்கிற வகையில் சொன்னேன், 105 மருத்துவர்கள் இருக்கிறார்கள், 360 செவிலியர்கள் இருக்கிறார்கள், 42 பாராமெடிக்கல் ஸ்டாஃப் இருக்கிறாங்க, ஒரு டைரக்டர் இருக்கிறாங்க, இதெல்லாமே சாங்ஷன்ட் ஸ்ட்ரென்த். எந்த அளவுக்கு ஒப்பளிக்கப்பட்ட பணியிடங்கள் இருக்கிறதோ அத்தனையும் 100% இருக்கிற மருத்துவமனையாக அந்த மருத்துவமனை இருக்கிறது. இதை தெரிந்து கொள்ளாமல் ஒரு வேட்பாளர் கலைஞர் மருத்துவமனை திறந்திருக்கிறார்கள், அது மருத்துவர்கள் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நானும் அவருக்கு போன கூட்டத்தில் சொன்னேன், நீங்கள் விரும்பினால் நாளையே கூட அந்த மருத்துவமனைக்கு நாங்களே அழைத்து சென்று காட்ட தயாராக இருக்கிறோம், எவ்வளவு மருத்துவர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு வசதிகள் இருக்கிறது என்று. நானும் கடந்த கூட்டத்தில் அந்த அம்மையாருக்கு ஒரு சவால் விடுத்தேன், நீங்கள் 2 மாநிலங்களில் ஆளுநராக இருந்தீர்கள், நீங்கள் ஆளுநராக அந்த பதவியை அனுபவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் நீங்களே கூட எல்லா இடங்களிலும் சொல்லி வருகிறீர்கள், எனக்கு தினந்தோறும் காலையில் எழுந்து கொண்டால் 20 பணிப்பெண்கள், 200 காவலர்கள், 7-8 கார்கள், மிக விசாலமான ஏக்கர் கணக்கிலான பங்களா, மிக அழகாக நான் ஒரு சொகுசான வாழ்க்கையை அனுபவித்து வந்தேன், அந்த நேரத்தில் நான் அதை விடுத்து இப்போது மக்கள் பணியாற்ற வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சொகுசான வாழ்க்கையை அனுபவித்து வந்தேன் என்று சொன்ன தமிழிசை சவுந்தரராஜன் சொகுசான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் தென்சென்னை மக்களின் மருத்துவ தேவையை வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு 454 கோடி ரூபாய் செலவில் மருத்துவமனையை கட்டியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, நீங்கள் கவர்னராக இருந்த காரணத்தினால் இந்தியாவில் இருக்கிற 36 மாநிலங்களைச் சேர்ந்த கவர்னர்களும் உங்களுக்கு பழக்கம் இருப்பார்கள், நிச்சயம் பரிச்சயம் இருக்கும், அவர்களையெல்லாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்கள், உங்கள் மாநிலத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைகளில் என்னென்ன சேவைகள் இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மருத்துவமனையில் இருக்கிற சேவைகளை நான் சொல்லுகிறேன். டபுள் பலூன் எண்டோஸ்கோபி என்று சொல்லப்படுகிற சிறுகுடலை ஆய்வு செய்கிற ஒரு கருவி இருக்கிறது என்றால் அது இந்தியாவிலேயே அரசு மருத்துவமனை ஒன்றில் இருக்கிறது என்றால் அது கிண்டியில் இருக்கிற மருத்துவமனையில் மட்டும்தான். அதே போல ஆட்டோ எம்ஆர்ஐ என்கின்ற ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு கருவி இருக்கிறது என்றால் இந்தியாவிலே இருக்கிற அரசு மருத்துவமனைகளில் முதன் முதலாக இடம்பெற்றிருப்பது நம்முடைய கிண்டி மருத்துவமனையில் தான். ஹையண்ட் கேத்தராப் என்று சொல்லக்கூடிய மாரடைப்பு சரி செய்யும் கருவி ஒன்று அதிகபட்ச விலையில் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கருவி இருக்கிறது என்றால் அது நம்முடைய கிண்டி மருத்துவமனையில் தான். கிண்டி எய்ம்ஸ், டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையிலும் கூட இல்லாத அளவுக்கு பெய்ட் வார்டு என்று சொல்லக்கூடிய கட்டண படுக்கை அறைகள் 76 அறைகள் இருக்கிற மருத்துவமனை நம்முடைய கிண்டியிலே அமைந்திருக்கிறது. இது எல்லாவற்றையும் கடந்து ஒரு 15-20 ஆண்டுகளாக பேசப்பட்டு வந்த ஒன்று, வயது மூத்தவர்களுக்கான ஒரு மருத்துவமனை இந்தியாவில் அமைய வேண்டும் என்பது, மூத்தோருக்கான மருத்துவமனை அமைய வேண்டும் என்கின்ற கோரிக்கை 2004 இருந்து கொண்டிருந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய மிக தீவிரமான நடவடிக்கைகளின் காரணமாக கடந்த மாதம் அந்த மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டது. அதுவும் இதே வட்டத்தில் கிண்டியிலே அமைந்திருக்கிறது. டெல்லியில் அறிவித்தார்கள், 2 இடங்களில்
வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை அமையும், ஒன்று டெல்லி எய்ம்ஸில் அமையும், இன்னொன்று சென்னையில் அமையும் என்றார்கள். டெல்லி எய்ம்ஸில் அமையும் என்று அறிவித்து டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஒரு பிளாக்கிலே தான் அது ஒரு தனியார் ஒரு வயது மூத்தவர்களுக்கான மருத்துவ பிரிவை தொடங்கி இருக்கிறார்கள். இந்தியாவிலேயே முதன்முறையாக பிரத்யேகமாக வயது மூத்தவர்களுக்கென்று ஒரு மருத்துவமனை கிண்டியில் தொடங்கப்பட்டிருக்கிறது. தொடங்கி வைத்து 2 மாத காலம் தான் ஆகிறது. தினந்தோறும் 500க்கும் மேற்பட்ட வயது மூத்தவர்கள் இன்றைக்கு அதிலே பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு யோகா பயிற்சி தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புத்தகங்கள் படிக்கிற ஆர்வம் இருப்பவர்களுக்கு நூலகம் அமைத்திருக்கிறோம். விளையாடும், அதாவது ஓய்வு நேரத்தில் சிகிச்சைக்கு பிறகு ஓய்வாக அவர்கள் விளையாடுவதற்கு ஏற்றாற்போல் கேரம் போர்டு, செஸ், பல்லாங்குழி போன்ற விளையாட்டுப் பொருட்களை அவர்களுக்கு அமைத்து அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மன நிம்மதியாக வயது மூத்தவர்கள் இன்றைக்கு தினந்தோறும் 500க்கும் மேற்பட்டவர்கள் பயன்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு மிக சிறந்த மருத்துவமனை நம்முடைய இந்த வட்டத்தில் அமைத்திருக்கிறோம். இப்படி இந்த சைதாப்பேட்டையில் மட்டும் தமிழகத்திலேயே 2வது பெரிய பன்னோக்கு அரசு மருத்துவமனை, இந்தியாவிலேயே முதல் பிரத்யேகமான வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனையை அமைத்திருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் அண்ணா சாலையிலிருந்து தேனாம்பேட்டைக்கு 621 கோடி ரூபாய் செலவில் ஒரு மிக நீண்ட மேம்பாலத்திற்கு அடிக்கல் நாட்டி பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது சென்னைக்கு சைதாப்பேட்டைக்கு கிடைத்திருக்கிற வரலாற்று பெருமை. இதே முதல்வர் அவர்கள் இன்றைக்கு பட்ஜெட்டிலே அறிவித்தார்கள், அடையாற்றங்கரையை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி தூர்வாரி இரு பக்கமும் அந்த கரைகளை வலுப்படுத்தி பசுமை பரப்பாக அதை மாற்றி 4 இடங்களில் பசுமை பூங்காக்களாக உருவாக்குவதற்கு 1500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு என்று சொன்னார்கள். அந்த பணியும் இப்பொழுது விரைவில் நடைபெறவிருக்கிறது. இப்படி பல்வேறு பணிகள் நம்முடைய சைதை தொகுதிக்கு வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி சைதாப்பேட்டைக்கு ஒரு வரலாற்று புகழை சேர்க்கிற வகையிலான பணிகள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவது என்பது காலத்தின் கட்டாயம். எனவே நாம் அவருக்கு செய்கிற அந்த நன்றி கடப்பாடு என்பது வருகிற 19ஆம் தேதி நடைபெறவிருக்கிற தேர்தலில் சைதாப்பேட்டையில் இருக்கிற ஒட்டுமொத்த வாக்காளர்களும் 100% உதயசூரியனுக்கு வாக்களித்து பெரும் அதிர்ப்பிற்குரிய அம்மையார் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைப்பதுதான். தென்சென்னையின் வரலாற்றில் வேற எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமான வாக்குகள் வித்தியாசம் என்பது கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் தான். 262,223 வாக்குகள் வித்தியாசத்தில் சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை பாராளுமன்றத்திற்கு கடந்த முறை அனுப்பி வைத்தீர்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த அளவுக்கான நிதியை தந்து சைதாப்பேட்டைக்கு பெருமைப்படுத்தி இருக்கிறார். எனவே கடந்த முறை நீங்கள் கொடுத்த அந்த வாக்கு வித்தியாசம் என்பது இம்முறை 2 மடங்காக மாறி 500,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வையுங்கள் என்று வேண்டுகோள் வைப்பதற்கு நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவரை பேச அழைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.